கட்டாகளையோ, அது மாதிரி தான் இந்த டிஃபனும். மறக்க முடியாம மீண்டும் மீண்டும் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன இவ்வளவு நேரமா எம்டி வரல, மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு. பாம்பேல இருந்து பிசினஸ்மேன் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மணி நேரம் வெயிட்டிங் சார். சார், இந்த மீட்டிங் சக்சஸ் ஆச்சுனா 1 கிரோர் ப்ராஃபிட் சார். மீட்டிங் கேன்சல் பண்ணு சார். என்ன சார்? இந்த மீட்டிங் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க, இப்போ நீங்களே கேன்சல் பண்ண சொல்றீங்க. என்ன சார் ப்ராப்ளம் சார்? உங்க பர்சனலா இருந்தா கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. அத அதைத்தான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு. நீங்க நல்ல ஜாலியான கேரக்டர்னு கேள்விப்பட்டேன், ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். குழந்தை பெத்தா அழகு குறைஞ்சிருமா? என்ன சார் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? குழந்தை பெத்தா அழகு போயிடும்னு என் மனைவி சொல்றா சார். அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. இது பெரிய பிரச்சனையே இல்லை சார். ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பாருங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு விடை தெரியணும்னு சுவேதா கிட்ட எதை பத்தி யோசிக்காம உடனே கேட்டேன்.